ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு பூக்குட்டி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ராகி பக்கடா தான் போட போகிறோம். அதுவும் வெங்காயத்தில். இப்போ வந்து ஒரு அரை கிலோ வெங்காயத்தை வந்து இப்படி ஸ்லைஸாக அரைஞ்சி வச்சாச்சு. அதோட கொத்தமல்லி இலை அதையும் நறுக்கியாச்சு. அப்புறம் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. மிளகாவும் எடுத்து, மிளகாய் வந்து பொடியாக அரைஞ்சிருக்கோம், ஒரு அஞ்சரை மிளகாய். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். ராகி மாவில் தான் செய்ய போகிறோம். இப்போ ராகி மாவோட வந்து கடல மாவு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடல மாவு போட்டுக்கலாம். வெறும் ராகி மாவு போட்டோம்னா வந்து மொறு மொறுன்னு இருக்கிறதுல கடுக்கு முடுக்குன்னு போயிடுது. அதனால கொஞ்சம் கடல மாவு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ராகி மாவு சேர்த்துக்கலாம். அரை கிலோ வெங்காயத்துக்கு இப்போ எவ்வளோ போடுறோன்னா அரை கிலோ ராகி மாவு போடுறோம். நீங்கள் இதில் வெங்காயம் இன்னுமே ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அப்படியே கொஞ்சம் லேயர் மாதிரி தான் இருக்கணும் இந்த பொடி வெங்காயத்து மேலே. அப்போ தான் வந்து ராகி பக்கடா மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதை பிசைஞ்சுக்கலாம். இப்போ வந்து பிசைஞ்சுக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா பிசைஞ்சாச்சு. நீல எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா வேலை முடிஞ்சுது. செமையான ஸ்நாக்ஸ் ரெடி. பற்ற வச்சாச்சு. விறகடுப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். வடைச்சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இது காஞ்சதுக்கப்புறம் அதை போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமான கடலை எண்ணெய். கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி போட்டுக்கலாம். போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்துடுச்சு. எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டேஸ்ட் பார்த்து சொன்னது தான் மிச்சம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா செஞ்சு கொடுத்த ராகி பக்கடா வந்து எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.